உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 9 ஆகஸ்ட் 2024 வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது அவிட்டம் நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், தேவையில்லாத குணாதிசயம் என்று உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, பொறாமை, போட்டிகள் இருக்கலாம், தப்பில்லை. அடுத்தவர்களை பார்த்து பொறாமை என்பது வரவே கூடாது. நம்ம பார்த்து வேணால் மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கலாம், நாம் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுற நிலைமை என்பது வரக்கூடாது. ஆசை அதிகமாகும் போது தான் பொறாமை என்பது வரும். ஒரு பவுண்டரிக்குள்ளே இருந்தால் அது வராது. இன்றைக்கு அவசியமான தேவை என்பது தியானம். இறைவனை நினைத்து நீங்கள் தியானம் செய்யும் பொழுது மனம் சுத்தமாகும். ரிஷபராசி அன்பர்கள், அனைத்து நபர்களுக்கும் காதல் நிறைவேறும் ஒரு நாள். ஒருதலை காதலாக இருந்தாலும் சரி, இருதலை காதலாக இருந்தாலும் சரி, இப்போ ஒருதலை காதலாக இருக்கக்கூடியவர் காதலை வெளிப்படுத்தும் பொழுது, இன்று வெளிப்படுத்தும் பொழுது காதல் வந்து எதிரில் இருக்கிற ஆள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இருதலை காதலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெற்றோர்கள் காதலை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். எப்படி பார்த்தாலும் காதல் கைகூடுகின்ற ஒரு நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஒரு வீடு சம்பந்தமாக இருக்கட்டும், நிலம் சம்பந்தமாக இருக்கட்டும், கான்ட்ராக்ட் சம்பந்தமாக இருக்கட்டும், வேலை சம்பந்தமாக இருக்கட்டும், இல்லை உடல்நிலை ஹெல்த் சம்பந்தமாக இருக்கட்டும், ஒரு ரெஃபரன்ஸ் ரெக்கமெண்டேஷன் சம்பந்தம் எதுவாக இருந்தாலும் இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு அற்புதமான திருப்பங்கள் காத்திருக்கு. அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடிய நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள், விசா பேப்பர்ஸு, ஏஜென்சிஸு, ட்ராவல் ரிலேட்டட் கம்பெனிஸு, இதையெல்லாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கும் பொருளாதார நிலை மட்டுமல்ல, உறவுகள் மட்டுமல்ல, மனதிலும் நிம்மதியும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நாள். பிள்ளை சுகம் அப்படின்னு சொல்கிறோம், இந்த குழந்தை தரக்கூடிய இன்பம் வந்து உலகத்தில் அதுக்கு ஈடு இணை இல்லை. தன் மகளுடைய பாதத்தை நெற்றியில் வைத்துக் கொள்ளாத தந்தையே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளின் மூலியமாக பெருமையும் ஒரு புகழையும் தரக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது என்றால் அது மிகையல்ல. அனைத்து கன்னிராசினியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மனிதரின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுவது, அது ஒரு யோகம். அந்த மனிதர்களின் மூலியமாக ஆதாயம் கிடைப்பதற்கு அது ஒரு யோகம் வேணும். அந்த மாதிரியான யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. அனைத்து துலாம் ராசினியர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று வெளியில் சாப்பிடுவதன் மூலியமாகவோ, கண்ட நேரத்தில் தூங்குவதன் மூலியமாகவோ தேவையில்லாத உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளியில் தயாரிக்கக்கூடிய உணவில் கொஞ்சம் கூட நம்பிக்கை என்பது வைக்கவே முடியாது. அது எந்த இதில் போடுறாங்க, என்ன யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ சுத்தமாக கையாளுறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஆக கூடிய மட்டும் அனைத்து துலாம் ராசினியர்களும் இன்று வீட்டிலேயே சாப்பிட்டு வீட்டிலேயே சரியான நேரத்தில் தூங்கி உடலில் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். அனைத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனைகளை தரக்கூடிய நாள். என்னைக்கோ அப்ளை பண்ண ஒரு வேலைக்கான ஆர்டர் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்றைக்கோ அப்ளை பண்ண திருமணத்திற்கான ஒரு அலையன்ஸு இன்றைக்கி அவங்கள்ட்ட இந்த ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி அற்புதமான விஷயங்களை தரக்கூடிய நாள். இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூரில் வீட்டில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி. அனைத்து தனுசு ராசி அன்பர்களுக்கும் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்கிறேன், இன்றைய நாள் கடன்லேருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நாளாக, தொடக்க நாளாக இருக்கும். பணப்பிரச்சனை, பண முடக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசி அன்பர்களுக்கும் நம்பிக்கை தரக்கூடிய அளவில் பணப்புழக்கம் என்பது மாறும். அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் தேவையில்லாத மனச்சோர்வு தரக்கூடிய நாள். தேவையில்லாத மனச்சோர்வுனா என்ன, வாழ்க்கையில் எப்போ நடந்த விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதோ, இல்லை இனிமே இந்த மாதிரி நடந்துடுமோ நினச்சி பயப்படுறதோ, இதுதான். இது ரெண்டுமே தேவையில்லை. எது நடக்கணுமோ அது நடந்தே இருக்கும். எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே நல்லா தான் நடக்கவும் போகுது. நம்ம கவலைப்பட்டு எதுவும் மாறப்போறதில்லை. இறைவனை பிரார்த்தனை செய்வது மட்டும்தான் நம்மளோட கடமை. நம்ம கடமையை செய்வது மட்டும்தான் நம்ம கடமை. பலனை வந்து ஆண்டவன் தீர்மானிக்கட்டும், நம்ம அவங்ககிட்டயே விட்டுடுவோம். அனைத்து கும்பராசினியர்களுக்கும் இன்றைக்கு வேகத்தடை என்பது அவசியம். நார்மலாகவே நீங்கள் ஒரு சகிப்புத்தன்மையுடைய ஆள், ரொம்ப பொறுமையுடைய நாள்.
இன்றைக்கு வேகத்துடன் விவேகத்தை நீங்கள் சேர்க்கும் பொழுது மிகப்பெரிய உயரங்களை எட்ட ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஈஸ்வர பெருமான். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கோவில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஆலயங்களில் சென்று நவகிரகத்தை போய் சுற்றி வந்தால் எல்லா நல்லதும் நடக்கும். அனைத்து மீனராசினர்களுக்கும் பகையை தரக்கூடிய ஒரு நாள். பகையில் ரெண்டு விஷயம் இருக்குது, நாமளாக போய் வளைக்கிற வம்பு, தானாக வர வம்பு. இதில் 50% நம்மளால் கையாள முடியும். நாம் போய் சும்மா இருந்து மற்றவங்ககிட்ட பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலே 50% நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்து வர்றது அது விதி, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. பிரச்சனைகளில் ரெண்டு வகை தானே, ஒன்று சால்வ் பண்ணக்கூடியது, ஒன்று சால்வ் பண்ண முடியாதது. சால்வ் பண்ணக்கூடியது தான் சால்வ் பண்ண முடியுமே, அதை பற்றி ஏன் கவலைப்படணும்? சால்வ் பண்ண முடியாது, எப்படி பண்ணாலும் முடிய போகிறது இல்லை, அதை பற்றியும் ஏன் கவலைப்படணும்? ஆக கவலை தேவையில்லை, தன்னம்பிக்கை இன்றைய தேவை. இன்று 9 August 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவருளால் சகல சௌபாகியங்களையும் பெற்று அருள் விரிவார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.